நான் உங்களுக்கு சொல்கிற ஒரு ஆலோசனை, இந்த வருஷம் முடிய இன்னும் எத்தனை நாள் இருக்குங்க? 29 நாள் இருக்குது. இன்றைக்கி 2வது நாள், 31 நாள் இந்த வருஷ மாதத்தில். 31ல் 2 போயிருச்சுன்னா 29 நாள். 1, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். 2வது, நீங்கள் என்ன பண்ணுங்கண்ணா, ஆண்டவரே, நான் உங்களை நம்பியிருக்கேன்ல இந்த வார்த்தை, இதை நினைத்தரலும், இதை நிறைவேற்றியறலும் அப்படின்னு ஆண்டவர் உங்களுக்கு சொன்ன வார்த்தைகளை நீங்கள் போய் ஆண்டவர்கிட்ட உட்காந்து சொல்லிக்கிட்டே இருங்க. வேறு ஒன்றும் சொல்ல வேண்டாம். நீர் இப்படி சொல்லியிருக்கிறீரே, யாக்கோப்பு கூட அப்படி தான் ஜெபம் பண்ணுறான், நன்மை செய்வன் என்னுடனே சொல்லியிருக்கிற கர்த்தாவே. ஆமே. தாவீது அப்படி தான் ஜெபம் பண்ணான், நீர் என்ன நம்ப பண்ணின வசனத்தை நினைத்தரலாம். அப்படி இந்த வார்த்தைகளை சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவர் இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள எல்லாவற்றுக்கும் ஒரு நல்ல முடிவை தருவார். என்ன சொல்கிறீங்க? முதல் நீங்கள் அதை நம்பணும். எனக்கு இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள ஒரு டார்கெட்டாக எடுக்கணும். இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள எனக்கு ஆண்டவர் ஒரு நல்ல முடிவை தருவார் அப்படின்னு நம்ம நம்பும்போது, நம்ம விசுவாசிக்கும்போது ஆண்டவர் அந்த வார்த்தையின்படியே நமக்கு செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு உங்கள் நடுவில் நான் பிரசங்கிக்கும்படி ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் வைத்த ஒரு வேத வார்த்தை, ஆதியாக மன்னிக்கவும் உபாகமத்தின் புத்தகம் 26வது அதிகாரம், 26வது அதிகாரம் 11வது வசனத்தை நம்ம ஒருத்தங்க வாசிக்க கேட்போம். ஆண்டருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கும் உன் வீட்டாருக்கும் அனுக்கிரகம் பண்ணின சகல நன்மைகளின் நிமித்தம் சந்தோஷப்படுவீர்களாக. ஆமென், ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு இந்த வார்த்தையை கொண்டு நம்மளோட பேச போகிறார். அதாவது இந்த வார்த்தை யாருக்கு சொல்லப்பட்டுச்சு அப்படின்னா, அடிமைப்பட்டிருந்த, எகிப்தில் அடிமைப்பட்டிருந்த இஸ்ரவேல் ஜனங்க கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த கானான் தேசத்துக்கு அவங்க போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு டைமில் நீங்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு நீங்கள் போயிருவீங்க. நீ உங்களுக்குன்னு ஆபிரகாமுக்கு, ஈசாக்குக்கு, யாக்கோப்புக்கு வாக்கு பண்ணின அந்த தேசத்துக்கு நீங்கள் போயிருவீங்க. அந்த தேசத்துக்கு நீங்கள் போனதுக்கப்புறம் உங்களுக்குன்னு கொடுத்த இடத்துல, உங்களுக்குன்னு கொடுத்த நிலத்தில், உங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட தோட்டத்தில் நீங்கள் பயிரிட்டு விளைச்சலை கண்டு அந்த ஃபஸ்ட்டு கனியை நீங்கள் என்ன பண்ணணும்னா, அதை எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிற ஸ்தலத்துக்கு நீங்கள் வரணும். அதெல்லாம் அந்த முன்னாடி இருக்குது, முதல் வசனத்திலிருந்து அங்கே இருக்குது. அங்கே வந்து ஆண்டவர்கிட்ட, அங்கே அந்த நேரத்தில் அங்கே அந்த ஆசாரியன் யார் இருக்கிறானோ அந்த ஆசாரியனுக்கிட்ட போய் என்ன பண்ணணுன்னா, 3வது வசனம் சொல்லுகிறது, நான் பிதாக்கள் எங்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் வந்து சேர்ந்தேன் என்று இன்று உம்முடைய தேவனாகிய கர்த்தர் கர்த்தருடைய சந்நிதியில் அறிக்கையிடுகிறேன் என்பாயாக. அன்று அங்க சொல்றார், நீ வசனித்து அங்க நீ சொல்ல வேண்டியது என்னன்னா, எங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்துக்கு நாங்க வந்து சேர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உன் கையில் இருக்கிற அந்த கனியை, இப்படி சொல்லலாம், உங்கள் கையில் இருக்கிற அந்த காணிக்கையை கர்த்தருடைய சமூகத்தில், கர்த்தருடைய பலிபீடத்துக்கு முன்பாக வச்சுட்டு என்ன சொல்லி ஜெபிக்கணும் அப்படின்றத ஆண்டவர் அங்கே சொல்கிறார். அங்கே 5வது வசனத்தில் தான் அது துவங்கும் போது, 11வது வசனத்தில் முடிகிறது. அங்கே வந்து ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நின்று நீ ஜெபிக்க வேண்டிய ஜெபம் என்னவென்றால், ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நின்று சொல்ல வேண்டிய வார்த்தை
வார்த்தை என்னவென்றால், என் தகப்பன் அழிவுக்கு நேரான சீரியா தேசத்தனாயிருந்தான். அங்க ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, நீ என்ன சொல்லி ஜெபிக்கணும் அப்படின்னா, இன்னைக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு வந்துட்டப்பா, இன்னைக்கு நீ பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு வந்துட்ட, கர்த்தர் உனக்கு வாக்கு பண்ணி இருக்கிற நன்மையின் தேசத்துக்கு வந்துட்ட, வெட்டாத கிணறு, தோண்டாத துறவு, நீர் ஊற்று, கட்டாத வீடு, இது எல்லாம் உனக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் நீ சொல்ல வேண்டியது என்னன்னா, நீ ஜெபிக்க வேண்டியது என்னன்னா, என் தகப்பன் அழிவுக்கு நேராக இருந்தான். என்னது இன்னைக்கு நான் என்ன சொல்றேன்னா, கர்த்தர் இந்த வருஷத்தின் கடைசி நாளில், கடைசி நாட்களில் நமக்கு செய்திருக்கிற நன்மை எது அப்படின்னு பார்த்தா, இந்த வருஷத்தின் துவக்கத்திலையோ இடைப்பட்ட காலத்திலையோ நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய குடும்பம் எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னா, அழிவுக்கு நேராக இருந்துச்சு. இன்னைக்கு நான் என்ன சொல்றேன்னா, கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் பண்ணின நன்மை என்னன்னா, அழிவுக்கு நேரா இருந்த எண்ணம் இன்னைக்கு ஆசீர்வதிக்கிறவனாக ஆண்டவர் மாற்றி இருக்கிற நன்மையை ஆண்டவர் செய்திருக்கிறார். அதில் ஒரு ரெண்டு மூணு பேர் தான், ஆமாம் பிரதர், நீங்கள் சொல்றது நூற்றுக்கு நூறு உண்மைன்னு கையை உயர்த்தி கர்த்தரை தோத்திரம் பண்ணாங்க. தேவ பிள்ளையே, இங்க ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, உன் தகப்பன் அழிவுக்கு நேராய் இருந்தான், அழிவுக்கு நேராய் சீரியா தேசத்தானாய் இருந்த அவனை நான் என்ன பண்ணினேன், கொஞ்சமாய் இருந்த அவனை, ஸ்தோத்திரம், பரதேசியாக சஞ்சரித்து கொண்டு இருந்த அவனை நான் என்ன பண்ணனா, அவனை பலத்த திரட்சியான ஜாதியாக மாத்தினேன். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு அனுக்கிரகம் பண்ணின என் நன்மை என்னன்னா, அழிவுக்கு நேராக இருந்த நம்மளை ஆண்டவர் பரதேசியாக சஞ்சரித்து கொண்டிருந்த நம்மை, கொஞ்ச ஜனமா இருந்த நம்மை ஆண்டவர் பலத்த திரட்சியான ஜாதியாய் மாற்றுகிறதற்கு அவர் வல்லவராயிருக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். நீங்க நல்லா நினைச்சு பாருங்களேன், மனசை தொட்டு சொல்லுங்க, மனசாட்சியை படி பேசுங்க. நீங்கள் 2023 டிசம்பர் 2 பார்ப்பேன்னு கனவுல நினச்சிங்களா? எத்தனை தடவை இந்த வருஷம் சொல்லியிருக்கிறோம், கர்த்தாவே என் ஆத்துமாவை, என்னங்க கர்த்தாவே, என்ன ஆபிரகாம், என் ஆத்துமாவை, நாளா என் பிரதர் வாழ்கிறேன், நான் வாழ் ஒன்று நம்மளை நம்ம சொல்லிக்கிட்டோம், இல்லைன்னா வேற ஒருத்தர் நம்மளை பார்த்து சொன்னான், நீலாம் எதுக்கு உசுரோட வாழ்ற, ரியாலிட்டி அதுதானே, உண்மை அதுதானே, உண்மை அதுதானே. இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தர் உனக்கு அனுக்கிரகம் பண்ணின சகல நன்மைகளின் நிமித்தம் சந்தோஷப்படுவியாக, சந்தோஷமா இருங்க. என்ன தெரியுமா, நம்ம அழிவுக்கு நேரா இருந்தோம், ஆபத்துக்கு நேரா இருந்தோம், நெருக்கத்துல இருந்தோம், உதவுவாரற்று இருந்தோம், தனிமைப்படுத்தி இருந்தோம், அனாதையா இருந்தோம், ஆதரிப்பதற்கு ஒருவரும் இல்லாமல் இருந்தோம், ஆகாரம் கொடுப்பதற்கு ஒருவரும் இல்லாமல் இருந்தோம். அப்படி இருந்த நம்மை ஆண்டவர் அற்புதமா நடத்தி, அதாவது ஒரு வார்த்தை இந்த ரெண்டு மூணு நாளாக என் காதில் வந்துக்கிட்டே இருந்துச்சு, என்ன தெரியுமா, அழிவுக்கு நேராக இருந்த இந்த யாக்கோப்பை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவனாக மாற்றிட்டார். அல்லேலூயா. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ப்ராபசி வேர்ட் என்ன தெரியுமா, நீங்கள் அழிவுக்குரியவர்கள் அல்ல, ஆசீர்வாதத்திற்கு உரியவர்கள். உங்க தொழில் அழிவுக்குரியது அல்ல, உங்கள் தொழில் ஆசீர்வாதத்திற்கு உரியது. நீங்கள் அழிவுக்குரியவர்கள் அல்ல, நீங்கள் ஆசீர்வாதத்திற்கு உரியவர்கள். பக்கத்தில் இருக்கவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க அழிவுக்குரியவர்கள் அல்ல,
ஆசீர்வாதத்துக்குரியவர்கள். உங்களை ஒருத்தனாலையும் அழிக்க முடியாது. ஆமென். உங்க தொழிலை ஒரு நபராலையும் அழிக்க முடியாது. உங்க ஆசீர்வாதத்தை ஒரு நபராலையும் அழிக்க முடியாது. அதுக்கு சாட்சி யாருன்னா யாக்கோபு சாட்சி. ஆமென் சொல்லுங்க. அவன் தான் சீரியா, லாபானுடைய சீரியா தேசத்தில் இருந்தான். அவனை குறித்து தான் அங்கே ஆண்டருடைய வார்த்தை சொல்லுது. அந்த இஸ்ரவேல் புத்திரருடைய பிதா யாருன்னா யாக்கோபு தான். 20 வருஷம் அவன் இருந்து சவதரித்து சம்பாதித்து ஏராளமான ஆசீர்வாதங்களை வெறுங்கையா போனவன். இப்போ 2 பரிவாரங்களோட 20 வருஷத்தில் அவன் லைஃப்பில் ஒரு டெவலப்மெண்ட் வந்துருச்சு. ஆமேன் சொல்லுங்க. இப்போ அவன் என்ன பண்ணிட்டானா, அங்கே இருந்துகிட்டு இருக்கிறப்போ ஆண்டவர் போய் அவன்கிட்ட பேசுகிறார். நான் உங்கள்கிட்ட போன மாதம் இதனுடைய முற்பகுதியை பேசினேன்னு நினைக்கிறேன், நன்மை செய்கிற கர்த்தர்னு. அப்போ 20 வருஷத்துக்கு அப்புறம் ஆண்டவர் சொல்கிறாரு, யாக்கோபு நீ உன் தேசத்துக்கு புறப்பட்டு. எப்படி சொல்லுங்க? உன் தேசத்துக்கு போ, உன் தகப்பன் வீட்டுக்கு போ, நீ அங்கே போய் இரு அப்படின்னோடனே யாக்கோபு என்ன பண்ணுறாருன்னா, நான் உண்மையிலுமே சொல்லுவேன், யாக்கோப்புக்கு அது ஒரு பெரிய சேலஞ்சு தான். யாக்கோப்புக்கு எப்படி தெரியுமா? இந்த 2 மனைவிமார்களை வச்சுக்கிட்டு, இந்த ராகேலையும் இந்த லேயா, ஒரு சிலருக்கு நல்லா பல்லுலாம் நல்லா தெரியுது, இந்த 2 ஆள் இவளுக்கு போட்டி போட்டு புள்ள பெற்றுக்கிட்டு இருக்கிறாளுங்க. இப்படி கேரக்டர் உள்ள ஆட்களை கூட்டிக்கிட்டு, இந்த ஆடு மாடு ஒட்டகம் கழுதை குதிரைலாம் கூட்டிக்கிட்டு, இவளுக்கு பிள்ளை பேக்கிறது நின்றுச்சுன்னா விடுற மாதிரி இல்லை. இவ சொல்றா, என் வேலை காரிய தரேன், தோத்துறோம். அங்க அவளை பார்த்தா அவளுக்கு பிள்ளை பேக்கிறது நின்றுச்சுன்னா அவளும் விடுற மாதிரி இல்லை, என் வேலை காரிய தரேன். இப்படி மாறுபட்ட சுவாபம் உள்ள மனைவி மாற கூட்டிக்கிட்டு, அமுதவழி அம்மாவுக்கு புரியுது, கஷ்டம் தான். இப்படி கேரக்டர் உள்ள 2 பேரை கூட்டிக்கிட்டு, 2 வேலைக்காரங்களை கூட்டிக்கிட்டு ஊர் வந்து சேர்றது அவ்வளோ சாத்தியமா? நம்ம மட்டும் அங்கே யாக்கோப்பாக இருந்தால் சொல்லியிருப்போம், ஆண்டவரே இந்த ராகேலையும் லேயாலையும் வச்சுக்கிட்டு, 2 வேலைக்காரங்களை வச்சுக்கிட்டு இவ்வளோ தூரம் நான் வந்ததே எனக்கு பெரிய கஷ்டம், இதெல்லாம் நம்ம ஊருக்கு கூட்டிக்கிட்டு போய் மறுபடியும் நம்ம ஊரில் அடாப்ட் பண்ணி இவங்கள வச்சு வாழ்க்கையில் குப்பை கொட்டுறது சாத்தியமே இல்லாண்டவரே. அதனால 20 வருஷம் போயிடுச்சு, இன்னும் கொஞ்ச நாள் இவனுங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு கல்யாணம் பண்ணிட்டு கர்த்தருக்கு தோத்துறோம், நான் இங்கேயே அடக்கம் சொல்லலை. ஏன்னா அது கர்த்தருடைய வார்த்தை. நல்ல கவனிங்க, நம்ம லைஃப்பில் எவ்வளோ ரிஸ்காக இருந்தாலும் சரி கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். ஆமாம், பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்கள், எவ்வளோ ரிஸ்காக இருந்தாலும் சரி கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், கர்த்தருடைய திட்டத்துக்கு கீழ்ப்படியணும், கர்த்தருடைய சித்தத்துக்கு கீழ்ப்படியணும், கர்த்தருடைய நடத்துதலுக்கு ஒப்பு கொடுக்கணும். அது போட்டி போட்டு பிள்ளை பார்க்குற ஆளாக இருந்தாலும் சரி கர்த்தருடைய கைடன்ஸ் இருக்குது, அதனால் கர்த்தர் அதை பார்த்துக்குவார். அங்கே கர்த்தருடைய வழி நடத்துதல் இருக்குது, அங்கே கர்த்தருடைய சித்தம் இருக்குது, போவோம். ஆமென் சொல்லுங்கள். அப்படி தான் யாக்கோபு புறப்படுறான். யாக்கோபு புறப்பட்ட 7வது நாள் லாபானுக்கு தெரியுது என்னன்னு. யாக்கோபு தன்னை விட்டு போயிட்டான். ஏன்னா லாபானுக்கு நல்லா தெரியும், யாக்கோபு நம்ம கூட இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு பேர் பிளஸ்ஸிங், ஆசீர்வாதம். நல்லா தெரிஞ்சுக்கங்க, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தேவ மனுஷன் எங்கே போய் இருந்தாலும் அங்கே அவனை சுற்றி எல்லா ஆசீர்வாதமும் அனுகூலமாக இருக்கும். லாபானே சாட்சி கொடுக்கிறான், நீ வரத்துக்கு முன்னாடி எனக்கு இருந்தது கொஞ்சம், நீ வந்ததுக்கு பின்னாடி எனக்கு இருப்பது அதிகம். நீங்க தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளையா, தேவ ஆவியில நடத்தப்படுற பிள்ளையா, தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளையா, தேவனுடைய ஆளுகைக்கு உட்பட்ட பிள்ளையா, நீங்க எங்க போனாலும் உங்களுக்கு மட்டும் ஆசீர்வாதம் அல்ல, உங்களை சூழ சுற்றி நிற்பவர்களுக்கும் ஆசீர்வாதம் உண்டு. அவன் என்ன பண்றான், தன்னோட கூட பிறந்த எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு வரான். அவனுடைய ஒரே பிளான் என்னன்னா, யாக்கோப்புக்கிட்ட வந்துட்டு சொல்கிறான், இங்கே பாரு உனக்கு பொல்லாப்பு செய்கிறதுக்கு எனக்கு வல்லமாக இருக்குது, நான் உனக்கு தீங்கு செய்யலாம். என்ன சொல்கிறான்,
நீ என் வீட்டுக்குள்ளேருந்து என் தெய்வத்தெல்லாம் திருடிக்கிட்டு வந்திருக்கிற. ஆமேன்னு சொல்லுங்க. அதனால நான் என்ன பண்ணலாம் உனக்கு? அப்போ அவன் எந்த எய்மில் புரட்டு வந்திருக்கான்? தீங்கு செய்ய தான் புரட்டு வந்திருக்கான். ஆனால் ஆண்டவர் போய் லாபானுக்கிட்ட சொல்கிறாரு, யாக்கோப்புக்கு நன்மையே அன்றி சொல்லுங்க, தீமை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாக இரு. எனக்கு ஒரு கேள்வி இந்த வார்த்தையில், லாபான் யார்? மூணு வேளை கர்த்தரை தொழுது கொள்கிறாளா? இல்லைங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, வேற ஒரு சாமியை கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறவன்கிட்டயே நம்ம சாமி போய் நமக்கு வக்காலத்து வாங்கி நமக்கு பேசி நமக்கு செய்ய இருக்கிற தீமையை செய்யாதேன்னு வான் பண்ணுண்ணா. நான் இன்றைக்கி என்ன தெரியுமா உங்களுக்கு சொல்கிறேன், தைரியமாக இருங்க. நீங்கள் தைரியமாக இருங்கங்க. ஒருத்தனும் நம்மளை அழிக்க முடியாது, ஒரு ஆளும் நமக்கு தீமை செய்ய முடியாதுங்க. தீமை செய்ய வருவான், ஆனால் தீமை செய்ய முடியாது. யுத்தம் செய்ய புறப்பட்டு வருவார்கள், ஆனால் நம்மை மேற்கொள்ள மாட்டார்கள். ஆமே. அவன் வந்து என்ன தெரியுமா சொல்கிறான், அவன் வந்து ஒரு உடன்படிக்கை பண்ணிட்டு, அப்பா நானும் தீங்கு செய்ய மாட்டேன், நீயும் என் பிள்ளைங்களுக்கு தீங்கு செஞ்சிடாத, நான் இப்படியே வந்த வழியிலே திரும்பி போகிறேன் போயிட்டான். இப்போ அடுத்த டார்கெட்டு, முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடி ஏமாற்றப்பட்ட ஏசா இருக்கிறான், ஏசா இருக்கிறான். இவன் என்ன பண்ணுறான், யாக்கோப்பு தந்திரமான ஆள். நம்ம ஸ்பிரிச்சுவலில் கூட, ஆவிக்குரியவர்கள் கூட சில நேரத்தில் சில வேலைகளை தந்திரமாக செய்கிறதில் அவங்களுக்கு வந்து நோபேல் பரிசு கொடுக்கணுண்ணே. தந்திரமாக பேசுவாங்க, தந்திரமாக செயல்படுவாங்க, தந்திரமாக வார்த்தையை என்ன பண்ணுவாங்க, வசனிப்பாங்க. ஆனால் ஒரு நாள் வசமாக மாட்டிக்கொள்வார்கள். அல்லேலூயா. இப்போ இவன் பேசாமல் போயிருக்கலாம், இவன் முன்னாடி ஆளை அனுப்பி உன் சகோதரன் யாக்கோப்பு வரான், அவன் நிறையா சம்பாதிச்சிட்டான், இப்போ அதெல்லாம் எடுத்துக்கிட்டு தேசத்துக்கு வரானோன்னு அவன் 400 பேரை கூட்டிகிட்டு வரான். ஆமேன் சொல்லுங்க. இப்போ யாக்கோப்புடைய நிலைமை அழிவுக்குரியவன் தானே, அழிக்கப்பட வேண்டியவன் தானே. முன்னாடியும் ஒருத்தன் அழிக்க வரான், பின்னாடியும் ஒருத்தர் அழிக்க வரான். தேவ பிள்ளையே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் அப்படி ஒரு அழிவை நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருந்தால், இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தில் சொல்கிறேன், நீங்கள் அழிவு கூறியவர்கள் அல்ல, ஆசீர்வாதத்திற்கு உரியவர்கள். தைரியமாக இருங்க, தைரியமாக போங்க, தைரியமாக உங்கள் வேலையை செய்யுங்க, உங்கள் கைக்கு நேர்ந்ததை செய்யுங்க. என்ன தெரியுமா ஒரு நம்பிக்கை, எந்த தில்ல தெரியுமா நம்ம நிற்கிறோம், நான் அழிவு கூறியவன் அல்ல, நான் ஆசீர்வாதத்திற்கு உரியவன். ஆமென். இன்னொரு தடவை பக்கத்தில் இருக்கவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, நான் அழிவு கூறியவன் அல்ல, நான் ஆசீர்வாதத்திற்கு உரியவன். யா, என் தலையில் எழுதியிருக்கு, நான் அழிவு கூறியவன் அல்ல, நான் ஆசீர்வாதத்துக்கு உரியவன். நான்லாம் சொல்லுவேன், என்னை அழிக்கணும்னா இன்னொருத்தன் பிறந்து வரணும், அவன் பிறந்து வரத்துக்குள்ளாட்டியும் நான் இப்போ இருக்கிறத பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகிடுவேன். ஆமே. ஒரு சிலர் தான் சொன்னாங்க அது ஜான்சன் பிரதர் தானேன்னு, ஒரு சிலர் அப்படியே அமைதியாக இருக்காங்க. உங்களை அழிக்க முடியாதுங்க, நீங்கள் அழிவுக்குரியவர்கள் அல்ல, நீங்கள் ஆசீர்வாதத்துக்கு உரியவர்கள். ஆமேன்னு சொல்லுங்கள். கிறிஸ்தவ வரலாற்றில் தேவ பிள்ளையை அழிச்சிட்டே அப்படின்ற சரித்திரம் இது வரைக்கும் எழுதப்படலை, இனியும் அது எழுதப்பட போவது இல்லை. ஆமே. பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்கள், தில்லாக இருங்கன்னு சொல்லுங்கள், தைரியமாக இருங்க. நெஞ்ச நிமித்தி நடங்க இன்றைக்கி இந்த குட்செட் ரோட்டில். என்னையா திடீர்னு நெஞ்ச நிமித்திட்ட அப்படின்னா, நான் அழிவுக்குரியவன் அல்ல, நான் ஆசீர்வாதத்திற்கு உரியவன். ஹல்லேலூயா. எதுவும் என்ன அழிக்க முடியாது, எந்த பேயும் என்ன அழிக்க முடியாது, எந்த ஒரிஜினல் பேயும் அழிக்க முடியாது, எந்த மனுஷ பேயும் என்ன என்ன பண்ண முடியாது, அழிக்க முடியாது.
ஒரிஜினல் பேயும் அழிக்க முடியாது, டூப்ளிகேட்டு பேயும் அழிக்க முடியாது. ஹல்லேலூயா. நம்புறீங்களா? 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 நம்மளெல்லாம் அழிக்க முடியாதுங்க, ஏன்னா நம்ம மேலே எழுதியிருக்கு, அழிவுக்குரியவன் அல்ல ஆசீர்வாதத்துக்கு உரியவன். இப்போ ஏசா வரான், 400 பேரை கூட்டிக்கிட்டு வரான். நல்லா கவனிங்க, ஒரு பக்கம் நம்மளை அழிப்பதற்கு பல ஆயுதங்கள் எழும்பினாலும், இப்போ யாக்கோப்புக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, யாக்கோப்பு நீ நினச்ச மாதிரி இல்லைப்பா, ஏசா அவன் ஒத்தையாக வரல, மொத்தமாக 400 பேரை கூட்டிக்கிட்டு வரான். இப்போ என்ன தெரியுமா பண்ண, அவன் தன்னுடைய எல்லாத்தையும் அப்புறப்படுத்தினான், எல்லாத்தையும் அக்கறைப்படுத்தினான். அக்கறைப்படுத்திட்டு யாப்போக்கு நதி அண்டையில் பிந்தி தனித்து பொழுது விடியு மட்டும் அவன் போராடி கொண்டிருந்தான். ஆமேன் சொல்லுங்க. இந்த 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 29 நாள் நீங்கள் சீரியஸாக செய்ய வேண்டியது எது தெரியுமா? எல்லாத்தையும் அக்கறைப்படுத்துங்க, குடும்பம் தொழில் எல்லாத்தையும் அக்கறைப்படுத்துங்க. பகலில் முடியலையா, ராத்திரில சாப்பாட்டை ஒதுக்கி வச்சுட்டு ஒரு மணி நேரம், 2 மணி நேரம், இல்லை இன்னைக்கு ஆண்டுட்ட ஒரு பொருத்தனை பண்ணுங்க, ஒரு நைட்டு 12 மணி வரைக்கும் நான் தேவ சமூகத்தில் நிற்க போகிறேன், நான் போராட போகிறேன். என் வாழ்க்கையில் இருக்கிற அழிவை கண்டும் காணாமல் இருக்க போவதில்லை. என் வாழ்க்கையில் இருக்க என்னை அழிக்கும்படி எழும்பி வருகிற சத்துருவை ஜபத்தில் காத்திருந்து, ஜபத்தில் விழித்திருந்து, ஜபத்தில் என் முழங்காலை முடக்கி, தேவ சமூகத்தில் போராடி ஜெபித்து என் வாழ்க்கையில் இருக்கிற அழிவை நான் ஆசீர்வாதமாக மாற்றிக்கொள்ளுவேன். ஆமே. கொஞ்சம் பேருக்கு தான் சூட்டிப்பா தெரியுது, அட போங்க பிரதர், எங்களுக்கெல்லாம் 9 மணிக்கே தூக்கம் வருது. நீங்கள் இந்த மாத கடை வருஷ கடைசியில் நீங்கள் அக்கறைப்படுத்துறத அப்புறப்படுத்தாமல் இந்த 11 மாதம் வாழ்ந்த மாதிரியே இந்த 12வது மாதம் நீங்கள் வாழ்வீங்கன்னா, 24 இல்லை 48 வந்தாலும் நீங்கள் இப்படியே தான் இருப்பீங்க. நம்ம தாங்க கிரயம் பண்ணணும், சத்தம் வரல, நம்ம தான் தியாகம் பண்ணணும். நான் கேட்குறேன், இந்த 11 மாதம் நம்ம சாப்பிடாதையா, இந்த 12வது மாதம் சாப்பிட போகிறோம் இல்லை, நம்ம சாப்பிடாத ஏதாவது ஒரு லிஸ்ட் இருக்கா சொல்லுங்கள் பார்க்கலாம். இனி சைனாக்காரன் ஏதாவது உன்னை கண்டுபிடிச்சி அனுப்புனாதான் நம்ம சாப்பிடாத லிஸ்ட்டாக இருக்கும். அதனால் ராத்திரியில் உணவை தவிர்த்து, இல்லை பகலில் உணவை தவிர்த்து, ஒரு சில மணி நேரம், ஒரு மணி நேரம், 2 மணி நேரம், நைட்டு 12 மணி வரைக்கும் ஆண்டவருடைய சமூகத்தில் தனித்து நீங்கள் காத்திருந்து போராடி ஜெபிப்பீர்களே. ஆனால் இந்த 11 மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை அழிக்கும்படி வந்த சத்துருவை நீங்கள் அழித்து, உங்களுக்கான நன்மையை, உங்களுக்கான ஆசீர்வாதத்தை, உங்களுக்கான உயர்வை, உங்களுக்கான மேன்மையை நீங்கள் சுதந்திரித்து கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும். ஆமே. அசால்ட்டாக இருந்துடாதீங்க, நம்ம ஆசீர்வாதத்துக்கு உரியவர்கள். ஆகவே ஒதுக்க வேண்டியதை ஒதுக்கி, அப்புறப்படுத்த வேண்டியதை அப்புறப்படுத்தி, பிந்தி தனித்து தேவ சமூகத்தில் போய் யாக்கோப்பை போல அமருங்கள். உங்கள் ஜெப நேரத்தை அதிகப்படுத்துங்க. ஆமே. வரப்போற 2024 உங்களுக்கு ஒரு பெனியலா இருக்கணும்னா கர்த்தர் பேசுறார். வரப்போற 2024 சூரியனை போல கர்த்தருடைய மகிமை உங்க மேல உதிக்கணும்னா, 2024 உங்களை துரத்திக்கிட்டு வந்த சத்துரு உங்களை அணைச்சி முத்தம் செய்யணும்னா, உங்களுடைய பகைக்கு ஒரு முடிவு வரணும்னா, விரோதத்துக்கு ஒரு முடிவு வரணும்னா, நீங்க செய்ய வேண்டிய ஒன்று, பொழுதே விடிஞ்சாலும் சரி ஆண்டவரே உம்மை நான் போக விட மாட்டேன்னு நீங்கள் போராடி ஜெபிப்பீர்களே. ஆனால் ஜெபத்தை கேட்கிற தேவன், ஜெபத்தை பார்க்கிற தேவன், உபவாசத்தை கண்ணோக்கி பார்க்கிற தேவன் உங்களை கண்ணோக்கி பார்த்து, உங்களை நினைத்தருளி, உங்கள் வாழ்க்கையில் வருகிற அழிவிலிருந்து உங்களை தப்புவித்து
ஆசீர்வாதத்துக்கு உரியவன் என்று ஆண்டவர் எழுதி வைப்பார் என்பதில் சந்தேகமே கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க அங்கே என்ன நடந்துச்சு, அது ஒன்று தான் நடந்துச்சு. எது? யாக்கோப்பு அந்த யாப்போக்கு நதி அண்டையில் பொழுது விடியும் மட்டும் அவன் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தான், போராடி ஜோமணிகிட்டே இருந்தான். ஆண்டவரே என்னை ஆசீர்வதித்தோம், என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விட மாட்டேன். ஒரு கட்டத்தில் ஆண்டவரே சொல்லிட்டாரு, யாக்கோப்பு பொழுது விடிஞ்சிருச்சு விடு. சொன்னா இல்லை ஆண்டவரே, நான் உம்மை விட மாட்டேன் ஆண்டவரே, நான் உம்மை விட மாட்டேன் ஆண்டவரே, நான் உம்மை விட மாட்டேன். பாருங்கள், 100 ஜப குறிப்பு இல்லை, 100 பேர் அங்கே சேர்ந்து ஜபிக்கலை, ஒரே ஜப குறிப்பு, ஒரே மனிதன் ஜபிக்கிறான். ஜபத்தில் ஒரு லக்கு இருக்கணும் நமக்கு, என்ன இருக்கணுங்க? ஜபத்தில் ஒரு டார்கெட் வச்சு நம்ம ஜபம் பண்ணணும். ஆமேன் சொல்லுங்க. பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, ஜபத்தில் ஒரு டார்கெட் வச்சு ஜபம் பண்ணணும். பொத்தாம் பொதுவாக ஜபிக்க கூடாது, கருத்தா ஜபிக்கணும். எது நமக்கு போராட்டமா இருக்கோ, எது நமக்கு சவாலா இருக்கோ, எது நமக்கு கடினமா இருக்கோ, எது நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப நாள் நம்மளை அலசடி பட்ட வச்சுக்கிட்டு இருக்கோ, எது நம்மளை ரொம்ப பயமுறுத்திக்கிட்டு இருக்கோ, எது நம்மளை ரொம்ப பலகீனப்படுத்திக்கிட்டு இருக்கோ, அதை டார்கெட் வச்சு இந்த 29 நாளும் ஜபித்து பாருங்கள். நான் கர்த்தருடைய நாமத்தில் நம்புகிறேன், வரப்போற 2024 கர்த்தர் நன்மையால் முடிசூற்றி நம்முடைய பாதைகளிலே அவர் நெய்யா பண்ணுவார், நம்முடைய ஜபத்திற்கு பதில் தருவார், நம்முடைய அழிவுகளை அவர் ஆசீர்வாதமாக மாற்றி தருவார். ஆமே. கொஞ்சம் தியாகம் பண்ணுங்க. ஜபம் என்பது ஒரு போர்க்களம், போர்க்களம். சும்மா சாப்பிட்டு, சும்மா தூங்கி, சும்மா செல்போனை நோண்டி நோண்டி இது வரைக்கும் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய குடும்பம் நாசமாய் போனது போதும். ஒரு டார்கெட் எடுங்க, ஒரு பொருத்தனை பண்ணுங்க, தேவ சமூகத்தில் அர்ப்பணிங்க. யாக்கோப்பு அப்படித்தான் அர்ப்பணித்தான், அப்படித்தான் அக்கறப்படுத்தினான், அப்படித்தான் பிந்தி தனித்திருந்தான். அவனுடைய முடிவு அழிவு அல்ல, அவனுடைய முடிவு ஆசீர்வாதம். ஆமே. உங்கள் ஆசீர்வாதம் உங்கள் முழங்கால தாங்க இருக்கு. உங்கள் ஆசீர்வாதம் எந்த ஊழியக்கார ஜபத்திலும் இல்லைங்க, அது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும், அது ஒரு நினைவு கூறுதலாக இருக்கும். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, கொஞ்சம் தூக்கத்தை தியாகம் பண்ணுங்க. ஆமாம், ராத்திரி சோறு சாப்பிட்லன்னா தூக்கம் வராது, அப்படி நம்ம உடம்பு அடிக்ட் ஆகிருக்கும். சில ஆளுக்கு சப்பாத்தி சாப்பிட்லன்னா என்ன வராது? இப்போ 4 சப்பாத்தி சாப்பிடுவீங்களா, 2 சப்பாத்திக்கு உபவாசம் போடுங்க, 2 சப்பாத்தியை சாப்பிட்டுக்கங்க. ஆமேன்னு சொல்லுங்கள், ஆமேன்னு சொல்லுங்கள். தியாகம் பண்ணுங்க. பிரச்சனை மாறணும்ல, கண்ணீர் மாறணும்ல, ஒரு விடுதலை வேணும்ல, நம்மளும் வர நாட்களில் தலை நிமிர்ந்து இந்த தேசத்தில் நடக்கணும்ல. என்ன சொல்கிறீங்க? நடக்கணும்ல, நம்ம சிறையிருப்பு மாறணும்ல. ஒரு சேலஞ்ச் எடுங்க, ஆண்டவரை அர்ப்பணிங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் காத்துருங்க. யாக்கோப்பு அப்படித்தான் ஆண்டவரை அர்ப்பணித்தான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் அதை கண்ணோக்கி பார்ப்பார், அதை ஆண்டவர் கண்ணோக்கி பார்ப்பார். எனக்கு சொல்லலாமான்னு தெரியல, ஆனால் உங்கள் விசுவாசத்தை கனப்படுத்தும்படி, உங்களை உற்சாகப்படுத்தும்படி, உங்கள் ஜெப வாழ்க்கை கட்டி எழுப்பும்படி நான் சொல்ல விரும்புகிறேன். எனக்கு சில சிறையிருப்புகள் இருந்துச்சு, சில போராட்டம் இருந்துச்சு. எவ்வளவோ ஜெபம் பண்ணேன், எவ்வளவோ உபவாசம் போட்டேன், எவ்வளவோ அர்ப்பணித்தேன். எனக்கு தெரிந்த எல்லா கிரயத்தையும் நான் செலுத்தினேன். சில மாதத்துக்கு முன்பு எனக்கு என் மனசில், என் மைண்டில் ஒன்று தோண்டிக்கிட்டே இருந்துச்சு, கொஞ்ச நாளைக்கு இந்த நான்வெஜ் சாப்பிட்றதெல்லாம் நிறுத்தலாம். ஆண்டுகிட்ட சொன்னேன்,
எனக்கு தெரிஞ்சு விடணும்னு தெரிஞ்சா இது ஒன்றதான் விடணும் போல இருக்கு. இதை நான் தியாகம் பண்ணுறேன் ஆண்டவரே, இதை நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, ஆண்டவர்கிட்ட அர்ப்பணித்தேன், ஆண்டவர்கிட்ட அர்ப்பணித்தேன். இவ்வளோ காலம்னு சொல்லலை, கொஞ்சம் காலம். ஆண்டவர் கண்ணோக்கி பார்த்தார், சூழ்நிலைகளை ஆண்டவர் மாற்ற ஆரம்பித்தார், சிறையிருப்புகளை திருப்ப ஆரம்பித்தார். யாருக்கு தெரியும், நீங்கள் சாப்பிட்ற ஒரு சிக்கன் பீஸ்னால கூட உங்கள் சிறையிருப்பு திருப்பப்படாமல் இருக்கலாம். என்ன சொல்கிறீங்க, அர்ப்பணிங்க, அன்று கேளுங்க. நாங்கள் இந்த தேசத்தில் லட்சையாய் வெட்கத்துக்குரியவர்களாய் அவமானத்துக்குரியவர்களாய் இருந்தது போதும், இனி நாங்கள் இந்த தேசத்தில் இந்த பட்டணத்தில் ஆசீர்வாதத்துக்கு உரியவர்களாய் மாறுகிறதற்கு இந்த நாட்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆமென். அர்ப்பணிங்க, ஆண்டவரே ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் கண்ணோக்கி பார்க்கட்டும், ஆண்டவருடைய இரக்கங்கள் உங்களுக்கு வரட்டும், ஆண்டவருடைய நன்மைகள் உங்களுக்கு வரட்டும், ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இதனால வரும்னா இதை நான் விடுறேன், அர்ப்பணிக்கிறேன், ஆண்டவரே அர்ப்பணிங்க. ஆமே. கிரயம் இல்லாமல், தியாகம் செய்யாமல், நம்மளை ஒடுக்காமல், நம்முடைய சரீரத்தை ஒடுக்காமல் நம்முடைய சிறையிருப்புகள் திருப்பப்பட மாட்டாது. சில பிசாசு இருக்கு, சில பிசாசு இருக்கு, அது நம்ம உபவாசம் போட்டாதான் அது ஓடும். கரெக்டாக தானே பேசுகிறேன். இயேசுநாதரே சொன்னார், ஏன் இந்த பிசாசு என்னால் விரட்ட முடியலன்னு சீசர்கள் கேட்டாங்க. அப்போ சொன்னார், சில பிசாசு இருக்குப்பா, அது ஜபத்தினாலையும் உபவாசத்தினாலும் அன்றி ஒன்றும் போகாது. எல்லா முயற்சியும் எடுத்தாச்சு. இப்போ இந்த சில பிசாசு போல, சில பிசாசு போராட்டத்திலேருந்து விடுதலை இல்லை, சில பிசாசுடைய தாக்கம் குறையில, அப்போ நம்ம கையில் எடுக்க வேண்டிய பெரும் பேராயுதம் உபவாசமும் ஜபமும். ஆமே, ஆமே, ஆமே. சில 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 கள்ள போதனையெல்லாம் கள்ள ஊழியக்காரெல்லாம் சொல்லுவான், உபவாசம்லாம் போடாதேன்னு. ஆனால் உபவாசம் போடணும்னு பைபிள் சொல்லுது. ஆமேன் சொல்லுங்க, ஆமேன் சொல்லுங்க. உபவாசத்தில் எஃபெக்ட் இல்லை, டான்ஸில் தான் எஃபெக்ட்னு சில உபதேசத்தெல்லாம் நீங்கள் உங்கள் காதுகளில் கேட்க நேரிட்டு இருக்கும். வஞ்சிக்கப்பட்டு போகாதிருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உபவாசித்தார், பேதுரு உபவாசித்தார், அப்போஸ்தலனாகிய பவுல் உபவாசம் இருந்து ஜெபித்து தன்னுடைய ஊழிய பாதையில் தேவ மகிமையை கண்டார். ஆமென், ஆமென். பக்கத்தில் இருக்க கையை பிடிச்சி சொல்லுங்கள், உபவாசம் போடுங்க பிரதர்னு சொல்லுங்கள். உபவாசம் போட்டு ஜோம் பண்ணுங்க, ஒரு மாற்றம் பார்ப்பீங்க, சில மாற்றத்தை பார்ப்பீங்க, சில விடுதலையை பார்ப்பீங்க, சில உயர்வை பார்ப்பீங்க. அப்போ யாக்கோபு அந்த யாப்போக்கு நதி அண்டையில் அவன் போராடி ஜோம் பண்ணா. சாதாரணமாக சில ஜெபிச்சா சில பிரச்சனை விலகும், சில பிரச்சனைக்கு போராடி தான் ஜெபிக்கணும். போராடி ஜெபிக்கிறதுனா என்ன, கடப்பாற கட்டையெல்லாம் எடுத்துக்கிட்டு என்ன போராடி ஜெவமன்னு, போராடி ஜெவமன்னு ரொம்ப நேரமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறீரே, என்னையா போராடி ஜெபிக்கிறது? பதில் கிடைக்கிற வரைக்கும் ஜெபிப்பது தான் போராடி ஜெபிக்கிற ஜெபம். சத்தம் வரல, ஆஹா, பத்தல. பதில் கிடைக்கிற வரைக்கும் ஜபத்தை நிறுத்தாம இருப்பது தான் போராடி ஜபிப்பது. பதில் வருகிற வரைக்கும் ஒன்று நம்ம அவர்கிட்ட போகணும், இல்லை அவர் வந்து சொல்லணும், உன் ஜபத்தை கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்லணும், மாம்ச கண்ணில் பார்க்கணும். ஆமேன் சொல்லுங்க. அந்த பேதுரு சிறைச்சாலையில் இருந்தான், பேதுருவின் சபையார் ஊக்கத்தோட ஜெபம் பண்ணாங்க. இப்போ முதலாம் காவல், ரெண்டாம் காவல், மூன்றாம் காவல், பெரிய இரும்பு கதவு எல்லாம் தானாக திறந்துருச்சு. ஜபம் பண்ணிக்கிட்டு இருந்த வீட்டுக்கு அவரே வந்துட்டார். அவர் வந்து கதவை தட்டுறாரு, ரோதன்ற அந்த பெண்ணு வந்து பார்க்குறா, உள்ள ஜபம் ஓடிக்கிட்டே இருக்கு.
அற்புதத்தை கண்ணில் பார்க்கணும். அது வரைக்கும் ஜபம் நடந்துக்கிட்டே இருக்கணும். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. அசால்ட்டாக இருந்துடாதீங்க, அலட்சியமாக இருந்துடாதீங்க. ஒருவேளை அன்னைக்கு யாக்கோப்பு கொஞ்சம் முடங்கி சுணங்கி கர்த்தர் சித்தம் ஆகட்டும் அப்படின்னு விட்டுருந்தான்னு வச்சுக்கோங்க, கோத்திரமே இல்லாமல் போயிருக்கோங்க. 12 கோத்திரமே இல்லாமல் போயிருக்கோங்க. அழிவு கூறியவன், நான் அடுத்த வார்த்தைக்கு போகிறேன். அவன் என்ன பண்ணுறான்? ஆண்டருடைய வார்த்தை சொல்லுது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வேத வசனத்தை வாசித்து நம்ம வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 49:28. என்னாச்சு? அழிவு கூறியவன், ஆனால் இப்போ அவன் தன் பிள்ளைங்களுக்கு என்ன சொன்னானோ அதுதான் ஆசீர்வாதம். ஆமேன் சொல்லுங்க. அப்போ அதை தான் ஆண்டவர் சொல்கிறாரு, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு வரப்ப அழிவுக்குரியவனாக இருந்த அவனை